கொரோனாவிலிருந்து மேலே பிரேக் த செயின் நோய் தொடருக்கு தடை கொடுப்போம் கொரோனாவிற்கு விடை கொடுப்போம் வணக்கம் இன்றைக்கி சூழல் கொஞ்சம் கடுமையாக தாங்க இருக்குது இந்த மாதிரி நேரத்தில் நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிற போது என்ன செய்யணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது ஒரு பக்கம் நான் சொல்ல வர்றது கொரோனா பற்றி மட்டும் இல்லைங்க அதுக்கு மேலேயும் சொல்கிறேன் இந்த வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய அதாவது நம்ம அதை கட்சவி அப்படின்னே சொல்கிறாங்க அது கொஞ்சம் கடினமான வார்த்தையாக இருந்தால் வாட்ஸ்அப் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய செய்தி அந்த குறுஞ்செய்தி மெசேஜ் இதில் என்ன பெரிய கஷ்டம் அப்படின்னா சிலர் தங்களுடைய துறை தெரிஞ்சு அந்த விஷயங்களை போடுறாங்க சிலர் என்ன பண்ணுறாங்க தங்களுடைய அனுபவங்களே எழுதுகிறாங்க இது பரவாயில்லைங்க படித்தவங்க படித்த விஷயத்தை பேசுகிறாங்க இது எல்லாம் இல்லாமல் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபார்வேர்ட் பண்ணுறதையே தங்களுடைய தொழிலாக வச்சுருக்குறாங்க நல்ல விஷயத்த ஃபார்வேர்ட் பண்ண வேணாம்னு நம்ம சொல்லலைங்க ஒரு ஒரு நகைச்சுவையோ அல்லது ஒரு நல்ல செய்தியவோ தாராளமாக நாலு பேருக்கு பகிர்ந்துக்கலாம் அது நியாயமும் கொடுத்தான் ஆனால் நமக்கே சந்தேகமான ஒன்று அல்லது அதிர்ச்சி தரக்கூடிய ஒன்று பிரத்தியாருக்கு அனுப்பி என்ன செய்ய போகிறோம் அதில் நான் சில வாட்ஸ்அப் பார்க்குறப்பெல்லாம் ரொம்ப அறுவறுப்படைவேன் திடீர்னு இப்படி காது மாதிரி காட்டுறாங்க அதுக்குள்ளேருந்து ஏதோ ஒன்று வெளியே போகிறோம் புழு மாதிரி வெளியே போகிறேன் இதனால் யாருக்கு என்ன லாபம் இதை இதை அனுப்புகிறவங்களுக்கு நம்ம நீங்கள் கேட்கலாம் இதே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு நாம் பார்க்கணுங்கிறதுக்காக பார்க்கல இது என்ன வந்திருக்கே அப்படின்னு சில நேரங்களில் பார்க்குறோம் அல்லது நமக்கு தெரிஞ்சவங்களே அனுப்பியிருக்காங்களே இவங்க அப்படிங்கிறதுக்காக பெரும்பாலும் நம்முடைய பதிவு இல்லை உள்ள என் பேர் இல்லை இல்லாத இதுகளை நீங்கள் பெரும்பாலும் எடுக்காதீங்க அனுப்பாதீங்க அரசாங்கம் வேண்டிக்கிறதுலாம் என்ன அரசாங்கம் ஆயிரம் நல்ல விஷயங்களை சொல்லுது அதுகளை நீங்கள் வைங்க பரவாயில்ல அரசாங்கமே மறைக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிலாம் நீங்கள் போடாதீங்க அப்படியெல்லாம் மறைக்கணுங்கிற விஷயங்கள் எல்லாம் இல்லை ஏன்னா இது நேரம் வந்து கடுமையான நேரமாக இருக்குது எது சொன்னாலும் நம்பக்கூடிய லெவலில் இருக்காங்க அப்போ நாம் என்ன செய்யணும் உற்சாகத்தை பகிர்ந்துக்கலாம் உண்மையை பகிர்ந்துக்கலாம் உயர்ந்தோர் சொன்ன வார்த்தைகளை நம்பலாம் நாம இப்போ நீங்கள் இந்த கோட்டுட்டு போட்டு போட்டுட்டு எல்லாம் டாக்டர்களா யோசிச்சு பாருங்கள் அதைத்தான் பலர் கேட்குறாங்க ஒருத்தர் கோட்டு போட்டு வந்து நின்றுக்கிட்டு என்ன சொன்னார்னா நம்ம உடனே அதை அடுத்தவங்களுக்கு அனுப்பி அடுத்தவங்களுக்கு அனுப்பி இதை இந்த நே இடத்துல கொஞ்சம் யோசிங்க நல்ல செய்திகளாக இருந்தால் அதை மட்டும் அனுப்புங்க தயவு செஞ்சு அச்சமுட்ற மாதிரியோ அல்லது கவலை அடைகிற மாதிரியோ பீதி அடையிற மாதிரியோ சில சமயம் நீங்கள் அப்படி செய்யாதீங்க ஏன்னா ச நான் பார்த்துருக்கேன் சில பேர் பேப்பரை படிக்கிறப்போ கூட அட என்ன தானா நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சில பேர் பேசுவாங்க அந்த வார்த்தையை கேட்டாலே நமக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் தயவுசெய்து இது வேண்டுகோள் தான் ஆணையிடுதல் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நல்ல விஷயங்களை பகிர்ந்துக்கோங்க சந்தேகமான விஷயங்கள் துக்கத்துக்குரிய விஷயங்கள் திடுக்கிடும் செய்திகள் இவற்றை எல்லாருக்கும் அனுப்ப வேண்டாங்க அதை தாங்குகிற நிலையில் யாரும் இல்லைங்க நல்ல விஷயத்தை நாளும் பகருங்கள் அது நன்மையை உண்டாக்கும்